கலைஞர் வசனத்துல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் வந்து தந்தை பெரியார். நீங்க நம்ப மாட்டீங்க, பெரியாருடைய கொள்கைகள் அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அதை சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் 1973 நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு. நான் பாலைவன ரோஜாக்கள் நடிக்கிறது 86. அப்புறம் எப்படி பெரியார் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்க முடியும்னா, பெரியார் அவர்கள் இருந்த நான் அந்த உருவத்தை சொல்கிறேன், அந்த கொள்கை தான் எனக்கு வந்து அந்த பாலைவன ரோஜாக்கள் நடிக்கிற வாய்ப்பை வாங்கி கொடுத்தது. எப்படின்னு கேளுங்க அந்த கதை. அப்போ நான் வந்து ஒரு நடிகை திடீர்னு பிச்சுக்கிட்டு வருவான்ல, அப்படி வந்து பயங்கர பிஸி, 10 படத்தில் நடிச்சிருக்கிறேன். அதில் 4 படத்தில் மணிவண்ணன் டைரக்ஷன், அவ்வளோ பாரதி ராஜா இயக்கத்தில் நடிச்சிருக்கிறேன், எல்லாம் நடிச்சிருக்கிறேன். அப்போ வந்து புரட்சி தலைவர் MGR அவர்கள் தான் முதலமைச்சர். அப்போ மணிவண்ணன் கிட்ட, நானும் மணிவண்ணன் ஒருத்தர் ஒருத்தர் தலைவான்னு கூப்பிட்டுக்குவான், தலைவரை இன்னொரு படம் வந்து நடிச்சிடலாமா அப்படின்னா, நடிச்சிடலாம் தலைவரை அப்படின்னா, நான் என்ன உங்கள் கதை கேட்கணுமா, கதை கேட்க வேண்டாம், உங்கள் டைரக்ஷன் நடிக்கிறதுக்கு அந்த இல்லை இல்லை, இதில் அதை விட ஒரு சிறப்பு, பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, என்ன வசனம் வந்து கலைஞர் அவர்கள். ஆஹா, அவர் வசனத்தை பேசித்தாண்டா நம்ம சினிமாக்கே வந்தோம், உடனே சரின்னு சொல்லிடுங்க, எப்படியாச்சும் நடிச்சிடலாம். அப்போ என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டார, ஒரு நடிகன் வந்து வளர்ந்து வரையில் சுற்றி வர ஒரு நண்பர்கள் வட்டம் உருவாகும், அவங்களும் வளர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து கலைஞர் வசனத்தில் நடிக்கிறது பிடிக்கல. அப்போ நான் வந்து பெரியார் கொள்கைக்காரன்னு யாருக்கும் தெரியாது, MGR ரசிகன்னு தெரியாது. அப்போ தான் சினிமாவில் வந்துட்டுருக்குறேன், அதுக்கான வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்தளவுக்கு ஊடகங்கள் கிடையாது, 4-5 பிரபல பத்திரிகை தான் இருந்தது. அதனால் நான் வந்து பெரியாருடைய கொள்கைக்காரன்னு தெரியாது. இப்போ எப்படியாச்சும் நான் அந்த பாலைவன ரோஜாக்கள் நடிக்கிறதை தடுத்து நிறுத்தணும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, 10 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சுங்க, இனிமேல் எப்படிங்க நடிக்கிறது, இல்லை எப்படியாச்சும் நடிச்சிடலாம். இல்லை சார், இப்போ போய் நீங்கள் அதில் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு திமுககாரன் முத்தர் குத்திடுவாங்க. இல்லையா, அப்படியே மக்கள் தலைவர் MGR முதல் படம், நடிகர் தலைவர் சிவாஜியுடைய முதல் படத்துக்கு அவர் தான் வசனம், அவருடைய வசனத்தில் இவனை என்ன பண்ணலாம், தட்டி கிழக்கலாம், டேட் இல்லைங்கிறாங்க. அப்புறம் என்கிட்ட எனக்காக சம்பளம் பேசுகிற ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் வழக்கமாக வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு சொல்கிறாரு பூம்புரா ப்ரொடக்ஷன்ஸில், அதுக்கும் சரின்ட்டாங்க. எல்லா பாலையும் வீசியாச்சு. இல்லைங்க, அவர் MGR தலைவர் CM கோச்சுக்குவார், நம்மளுக்கு எங்கே அந்த பொல்லாப்பு. இல்லைங்க, அவரெல்லாம் அப்படி கோச்சுக்க மாட்டார், ஏன்னா அவர் காரில் வந்தப்போ ஒருத்தர் கலைஞர்னு சொன்னா சொல்லாமல் கருணாநிதினு சொன்னதுக்கே கீழே இறக்கி விட்டவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு கலைஞர் மேல மரியாதை இருக்கு, கோவிச்சுக்க மாட்டேன். இப்படியே போனோன்னா என்னை பத்தி தெரியாத ஒருத்தர், அது இல்ல சார், அப்ப 2 படம் கலைஞர் கோல்ல, கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருக்காரு. இப்ப கலைஞருக்கு டைம் சரியில்லை, ராசி இல்லை, இந்த நேரத்துல போய் நீங்க நடிக்கணுமா, இனி மேலதாண்டா கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு பயந்துக்குவான்னு சொன்ன வார்த்தை வந்து இனிமேதான் கண்டிப்பா நடிப்பேன்னு அவர். சார், உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லையா அப்படின்னா, இதுல மட்டும் இல்லையா, எந்த நம்பிக்கையும் இல்லை, நான் தந்தை பெரியாரின் தொண்டன். அங்கதான் ஓபன் பண்ற மேட்டர். பாலைவன ரோஜாக்கள் படத்துல கலைஞர் வசனத்தை நான் பேசி நடிக்கிற வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தது தந்தை பெரியாரனுடைய கொள்கைகள். இல்லாட்டி எதுக்கும் பயப்படாதவன் இந்த நேரம் காலத்தை சொன்னா பயப்படுவான், சார் டைம் சரியில்லை சார், வேணா வேண்டாம் சார், போய் மாட்டிக்காதீங்க சார்னா பயந்துடுவான். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் நடிக்கிற கொத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். முதல் நாள் படப்பிடிப்பு வந்து முரசொலி ஆஃபீஸ் தான், அதில் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியன், முரசொலி ஆஃபீஸ் தான் என்னோடய ஆஃபீஸ் கதைப்படி. ஐயா முரசொலி மாறன் அவர்களுடைய வீடு தான் என்னுடைய வீடு. முதல் நாள் படப்பிடிப்புக்கு கலைஞர் அவர்களால் வர முடியல, ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் கோபாலபுரத்தில் நடந்துட்டுருக்குது. இப்போ வந்து முரசொலி மாறன் ஐயா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் நடந்துருக்குது, மணிவண்ணன் நானும் நடிச்சிட்டுக்கிறோம். அப்போ 2 பேர்த்துக்குமே தம் அடிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்தார், ஐயா கலைஞர் வந்துட்டு போட்டு மிரிச்சாச்சு வந்தாரு எங்களுக்கு. அப்படியே நான் சொன்ன மணிவனு கிட்ட வேற யாருக்காவது ஒரு ஷார்ட் எடுங்க, 4 நாள் தலைவர் வசந்த பேசித்தான் நடிச்சுட்டு இருக்கிற, அவருக்கு முன்னாடி பேசுறதுக்கு வந்து ரொம்ப கைகாலெல்லாம் உதறது, வேற இல்லை இல்லை, அவரை பார்த்தா நீ எனக்கு உதறது, நான் நீங்க போய் அவர்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லி கலைஞர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்ச ஒரு பழக்கம். மறுபடியும் மண்ணின் மைந்தன் ஒரு படத்துல அவருடைய வசனத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சு. என்ன விஷயம் சார், சாராய கடைகளை எங்க வைக்கணும்னு விதி இருந்தும் அதை யாருமே மதிக்கிறது இல்ல சார். மசூதி, கோயில், ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் பிளேஸ், இப்படி எங்க பார்த்தாலும் சாராய சாம்ராஜ்யம் தான் சார். ஒரு முக்கியமான விஷயம், போன மாசம் தான் மந்திரி ஆளவந்தார சந்திச்சு மகஜர் கொடுத்தான், சாராய கடை எடுத்துறதா வாக்கு கொடுத்தார். ஆனா புதுசா வந்திருக்கிற மாவட்ட கலெக்டர் இதுவரைக்கும் அது சம்பந்தமா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல.
நீங்க தான் இந்த மகஜரை உங்க பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணி இதுக்கு ஏதாவது செய்யணும். மாண்புமிகு அமைச்சரின் வாக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் போக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் இந்த பகுதி இளைஞரணி செயலாளர். அந்த இடம் யாருக்கு சொந்தம்? யாருக்க? ஒரே ஆளுக்கு தான் சார். பல பல பினாமிகள் பேர்ல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் யார் சார்? நம்ம விஜய் சார். விஜய்யா? நல்ல இன்சியல் தான். வெகுஜன விரோதிக்கிறத சுருக்கி வச்சிருக்காரு போல. அது மாதிரி எவ்வளவோ நிகழ்ச்சிகளை அவர்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். எதுக்குமே கோவிச்சுக்க மாட்டாரு. அவர் பாலைவன ரோஜாக்கள் நடிச்சப்பவும் அவர் எதிர்கட்சி தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து முதலமைச்சர். மண்ணின் மைந்தன் ஒரு படம் நடித்தா அவங்க அப்போ வந்து ஜெயலலிதா மேடம் முதலமைச்சர், அப்பவும் எதிர்கட்சி தலைவர் நடித்தார். இவர் முதலமைச்சராக இருக்கையில் ஒரு படத்தில் நடிக்க சொல்லி என்னை கேட்டார். உங்களுக்காகவே எழுதியிருக்க அந்த கேரக்டர் பிரமாதமாக இருங்க நடிங்கன்னு. அது நடிக்க மாட்டேன்ட்டேன். என்ன எதிர்கட்சி தலைவராக இருக்கையில் நடிக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கையில் நடிக்க மாட்டேங்கிறீங்க? ஐயா, அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் இதெல்லாம் சரியாக வராதுங்க, நீங்கள் வாங்கி தரீங்க கேரண்டி கொடுத்தா நடிக்கிறேன் அப்படின்னு. ஐயா, அதெல்லாம ஒரு முதலமைச்சருடைய வேலை அப்படி. அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கொள்கையிலும் கோட்பாட்டிலும் சித்தாந்தத்திலும் எப்படி இருக்கிறாரோ, ஆனால் தனியாக அவரை சந்திக்கும் போது அவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு பேசுவார். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒவ்வொரு சிரிப்புக்குள்ளும் சித்தாந்தம் இருக்கும். சிரி சிந்திங்கிற மாதிரி வெறும் சிரிப்பு இருக்காது, ஒவ்வொரு சிரிப்புக்குள்ளேயும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு விழால கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏவாக இருக்கிறனால தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா மத்திய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கிட்டேருந்து இந்த வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட அங்கே ஆள் போனாத்த நடுங்குவாங்க, என்னடா இந்த ஆள் இங்கே வந்து கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறாங்க, இங்கே நார்த்தில் வந்து அடித்து பின்றார அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுமையுள்ள ஒரு அமைச்சர். அவருடைய தலைமையில் நடக்கிற இந்த விழாவில் கலந்துக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு படிப்பு சார்ந்து பல பேர் நன்றி சொன்னார்கள். நடிப்பு சார்ந்து நானும் என்னுடைய அன்பு தம்பி பொன்மன்னனும் அவருக்கு. ஏன்னா இந்த வட்டார வழக்கை மாத்திருந்தே கலைஞர் வசனத்தை பேசணுனால தான், இல்லாட்டி எனக்கும் பொன்மன்னனுக்கு வந்து கொங்கு தமிழ் தான் வரும். அது மாதிரி மதுரையிலிருந்து வந்தவங்களுக்கு மதுரை தமிழ் வரும், நெல்லையிலிருந்து வந்தவங்களுக்கு நெல்லை தமிழ் வரும். இது எல்லாம் தேவையா பயன்படுத்திக்கலாம், இல்லாட்டி ஒரு நல்ல தமிழை பேசுவதற்கான அந்த நான் சுழற்சி வந்து கலைஞர் வசனத்தை பேசி பழகினால் மட்டும்தான் வரும். அது தோழர் அருள்மொழி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வாயில் சொல்லல, இந்த 60 வருடங்கள் வந்து எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை, அது எப்படி தமிழனுடைய மரமாக மாதமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கடக்கடை கடக்கடன்னு அந்த 60 வார்த்தை எந்த பேப்பரையும் பார்க்காம கடக்கடை கடக்கடன்னு சொல்லி இது எப்படி தமிழர்களுடைய ஆண்டாக இருக்க முடியும் அப்படி. அது மாதிரி அவருடைய ஞாபக சக்தி எல்லாம் வந்து பக்கத்துலேருந்து பார்த்து பிரமிக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி நான் ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.